இந்த ஆகிலையும் செய்து பார்த்தோம், எதிரையும் சாகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நானே ஒரு ஒரு கையில் சாகாமல் வர பெற்றவன். என்னுடைய வீரத்தனமாக பிறந்த பிள்ளை யாரிடா கொல்ல முடியும்? அதனால் ஒரே ஒரு முறை கண்ணே, ஒரே ஒரு முறை இரணியே நம்ம வென்று தந்தையே பிரலாதனா, அந்த பரந்த மனைய ஒரு முறை எங்கோ நிறந்திருக்கிறார். எங்கோ நிறைய இருக்கிறார்.
என் பேச்சுக்குள்ள இருக்கிறானா? பேச்சில் இருப்ப வாடா
கல்பு நடிச்சுக்கிட்டு அப்படி மீன் பேடி மீன் வீட்டுல குடும்ப கலப்பு கொடை காத்தாடா என்று சொன்ன தந்தை நம்பிய நாரணனை உடன் போட்டு ஐயாயில் முட்டை ஹரிஹரி ஸ்ரீம நாராயணா என் மன்னதேனா பாண்டவர் சகாயா பக்க வச்சலா தாமோதரா தமிழ் தன்மை உண்டவா உன் அறியாமலே என் தந்தைக்கு இந்த கம்பத்திடமாக காட்டுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கேன். நீயோ உண்மையான கர்த்தன் என்பது உண்மையானால் நானோ உனக்கு உண்மையான பக்தன் என்பது உண்மையான கம்பத்திடமாக என் தந்தைக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அறிகரி ஸ்ரீம நாராயணா ஆமா.
கேமரா பிடிச்சிருக்கேன். இந்த பிரகாது மையல் இந்த துணிநிலமாக இருக்கிறார் என்று சோதித்து பாருகின்றார். செந்தவி வரவியத்தை ஓட திங்களோடு கதிரவனை திணித்து ஓட சமுத்திரத்தே சமுத்திரத்தேர் மகள் இந்த கண்கள் மூட எக்கெல்லாம் மதுரை சேடல் அட்ட தாய மட்டும் யாக்கினார் மறுத்துரை இந்த பிரேத காலத்தில் இந்த சூரியமாக உனக்காக அவதாரம் செய்திருக்கிறார். இது நல்ல சமயம் ஐயா, இது நல்ல சமயம். ஆனா தரிசனம் செய்து கொள்,
ஆனா நான் இவ்வளவு நாள் வரைக்கும் அவனை பகைவனான் எனக்கு பேசிவிட்டேன் என்று நீ வந்து தப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். நீ எத்தனை குற்றங்கள் செய்திருந்தாலும் அவர் செய்த குற்றமும் உலகங்களுக்கும் என் பாதத்தை பணிய நான் வணங்குவதா? தாய் பிள்ளாதா, அட வணங்கவா, வணங்கவா. உன்னுடைய மாயவரை எந்த வருகின்ற எந்த கை வாழினாலே குலங்களா இரு துட்டாக வெட்டி உதிரத்தை எல்லி உண்ட பிரியே. அட வணங்குவே, வணங்குவே. நான் பிடித்த வாழாத்த என் பாதத்தை வணங்குவேனே தவிர மற்றொரு தலைவன் வணங்குவேனா? யாவத்தமான பேர்கள் என் பாதத்தை பணிய நான் எதற்கான ஒரு கோளாறி நரசிம்மன் அவனை நான் பணிவதா? நான் யார் ஒருவரையும் வணங்க மாட்டேன். என் வாழாயுதத்தையும் என் பாதத்தையும் பணிவதை தவிர மற்றொருவரை நான் வணங்க மாட்டேன். அப்படி நீர் வணங்காமல் போகிறானா? அவர் வந்திருப்பவர் நரசிம்மமூர்த்தி. உன்னை இணக்கமாய் விடவே மனக்கவனும் உதிரம் உண்டே உன் மணிக்குடலை மாலையாக கணக்குடல் புண்டு கொள்வார் கண்டுகொள் சொன்னேன் சொன்னேன். வணங்காமல் போவீரானால் வந்திருப்பவர் நரசிம்மமூர்த்தி உன்னை இணக்கமாய் விடவே மாட்டார். இன்னும் வாது வேண்டாம், என் பேச்சை கேள். கேட்டால் இன்னும் நூறாண்டு நீ அந்த இருந்தமாபுரி அரசாட்சி செய்யலாம். என் பேச்சை கேட்காமல் போனா உன் மணிக்குடலை பிடுங்கி உன் உதிரத்தை உண்டு மாலையாக தரித்துக் கொள்வார். இது நடக்கும் தந்தையே. உண்மை என் மணி பிரலாதனா, பகையாளி கொடுத்த உறவாடி கருத்துவன் போல் என்னிடம் பகையாவாகவே நடந்து கொண்டு என்னுடைய நேர் விரோதியை என் நேரில் கொண்டாந்து விட்ட பத்தியா? என் மேலேயும் புத்தி மேலானவன் பிரலாதனா. அவன் என்னை கொள்வதா அல்லது அவனை நான் கொள்வதா? நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சற்று அமர். ஆகட்டும் தந்தையே. தாய் அரண்டா, நீ தான் சொல்லாட்டா, நீ தான் சொல்லாட்டா. அப்பா போ, அமைச்சர்களே காட்டுகிறே, காட்டுகிறேன். பாருதயம் கை போன்ற மட்டும்
தூக்கிய வாட்டூரே அவன் மண்டைவால் மூல சிதறி ஓத. ராத்தூரே பாருதே மேலான கிட்டி தன்னையே, ராத்தூரே பாருதோ நான் ரசி பாய் எழுந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து பகவான் அதாவது வாயற்படியில் வைத்து வைத்து மணி குடலை பிடுங்கி மாலையாக தரித்து அந்த கோபத்தோடு இருக்க அரகலாத ஆழ்வார் அவர் காலை பிடித்து செஞ்சு கும்பிட்டு, சாமி இந்த மணிநகராபுரி எனக்கு வேண்டாம், உன் பதவியை கொடு என்று கேட்க அவர் பகவானவர் உனக்கு பாணியிட திருமணமாகவில்லை, சின்னம் சிறு பிள்ளை, இந்த மணிநகராபுரியை நீ பட்டம் சூட்டி இந்த மணிநகர ஆண்டு மீண்டும் என் சேவை வந்து அடைய வேண்டும் என்று சொல்ல இந்த நாடகம் இத்துடன் முடிந்தது. பார்த்த பேர்களும் இதை காவால் கேட்ட பேர்களும் ஆடிய பேர்களும் என்னும் நாங்கள் பதவி அடைய வேண்டும் என்று இதோ காந்த வணக்கத்துடன் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த நாடகம் இத்துடன் முற்றிட்டது.